அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 15, தலைப்பு: எல்லோரையும் மீட்கும் பொருள், ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 592 முதல் 598 வரை. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ரோமர் 3:26. 3. ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட, விசுவாசிகளாகிய திருச்சபையார் கூட, நம்முடைய சரீர மீட்பாகிய டெலிவரன்ஸ், புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே சபிக்கிறோம். ரோமர் 8:23. இவ்வசனத்தின் கல்வாரியில் தனது உயிரை விலைக்கிரயமாக கொடுத்ததின் நிமித்தம் நாம் மீட்கப்பட்டோம் என்ற கருத்து கொஞ்சம் கூட இடம்பெறவில்லை. இருந்த போதிலும் ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள் மீட்பு டெலிவரன்ஸ் என்று சாதாரணமாக மொழிபெயர்க்க வேண்டிய இப்பகுதியில் தவறுதலாக விலைக்கிரயம் கொடுத்து மீட்டார் என்ற பொருள் தருகின்ற ரிடெம்ஷன் என்ற ஆங்கில வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். கல்வாரியில் ஈட்டுக்கிரய பலி செலுத்தியதின் ஒரு பகுதியாக திருச்சபையார் தற்போது மீட்கப்படுகிறார்கள் என்ற கருத்தினை இப்பகுதி புலப்படுத்துகிறது. 4. கிறிஸ்து இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். டெலிவரன்ஸ். 1 கொரிந்தியர் 1:30-31. இவ்வசனத்திலும் கல்வாரியில் கொடுக்கப்பட்ட ஈட்டுக்கிரயத்தை பற்றிய குறிப்பு இல்லை. ஆனால் மீட்பு டெலிவரன்ஸ் என்று பொருள் தருகின்ற பகுதியை ஆங்கில வேதாகமத்தில் ரிடெம்ஷன் என்று தவறுதலாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் இவ்விடத்தில் கர்த்தர் நமக்காக செய்த செயல்களை எடுத்து சொல்லாமல் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி குறிப்பிடுகிறார். அவரே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். அவ்வாறு அவர் ஞானமாய் நம்மில் நிலைத்திருக்கவும் அவர் சித்தத்தை நாம் செய்யவும் வேண்டுமானால் நமது சுய விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றுக்கொண்டு ஞானமாய் நடக்கவும் முடியும். அவர் நமக்கு நீதியாய் இருக்கிறபடியால் அது நிமித்தம் நீதிபரராகி தேவனுடைய பிரதிநிதியாய் இருந்து எல்லாருக்காகவும் ஈடுபலி செலுத்த தம்மையே ஒப்பு கொடுத்தார். இந்த நீதியை ஏற்றுக்கொண்டு அவர் வழியாகவே பிதாவாகிய தேவனிடம் சென்று சேர முடியும். இயேசுவே நம்மை பரிசுத்தப்படுத்துபவர். அவர் பெற்றுத்தந்த தகுதியின் மூலமாகவே நாம் ஜீவனுள்ள பலி செலுத்துபவர்களாய் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே கிறிஸ்துவின் வல்லமை நம் மீது பொழியப்படுவதனால்தான் நம்மால் ஜீவனுள்ள பலி செலுத்தவும் அவருடைய அடிச்சுபடுகளை பின்பற்றவும் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றவும் முடிகிறது. அவரே நமக்கு மீட்புமானவர். அதாவது தேவ கிருபையினால் நம்மை தமது விலைமதிக்க முடியாத இரத்தத்தினால் விலைக்கு வாங்கி நாமும் ஜீவனுடையவர்களாகும் படிக்கு அருள் செய்திருக்கிறார். ஏற்ற வேளையில் தமது திருச்சபையாரை தமது விலைமதிக்க முடியாத இரத்தத்தினால் சம்பாதித்த தகுதியின் மூலம் தப்பறையின் கலைகளிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவிக்கவும் அவர் வல்லவராயிருக்கிறார். இங்கு மீட்பை குறித்து மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது, விலைக்கிரயமாக வாங்கப்பட்டதை குறித்து குறிப்பிடவில்லை. அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கினதினால் நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு ஆகியவற்றை அணுகக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறார். 5. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு டெலிவரன்ஸ் இவருக்குள் நமக்கு உண்டாகியிருக்கிறது. எபேசியர் 1:7. மேற்கண்ட வசனத்திலும் ஆங்கில வேதாகமத்தில் மீட்பு என்று பொருள் தருகின்ற டெலிவரன்ஸ் என்ற வார்த்தையை உபயோகிப்பதற்கு பதிலாக ஈட்டுக்கிரயம் செலுத்தி மீட்டல் என்று பொருள் தரக்கூடிய சொல்லான ரிடெம்ஷன் என்று தவறுதலாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இவ்வசனத்திலும் அப்போஸ்தலர் கல்வாரியில் விலைக்கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டதை குறித்து கூறவில்லை. மாறாக பிதாவாகிய தேவனால் நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் என்பதையும்
தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியின் மூலம் நம்மை விடுவித்ததே மீட்பு கிடைத்ததற்கான அடிப்படையாகும் என்பதையும் குறிப்பிடுகிறார். இவ்வாக்கிய அமைப்பின் மூலம் அப்போஸ்தலர் கூறுவது என்னவெனில், நமது பாவம் சாபம் மரணம் ஆகிய தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிப்பதையே பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று இங்கு குறிப்பிடுகிறார். இவ்வசனத்தின் கருத்தினை சரியாக புரிந்து கொள்ள கீழ்கண்டவாறு எழுதப்பட்டிருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் தமக்குள் ஏற்கனவே தீர்மானித்திருந்தபடி சிறுமந்தையாகிய கூட்டத்தை முன்னறிந்து ஏற்ற வேளையில் தெரிந்தெடுக்க சித்தம் கொண்டிருந்தார். அக்கூட்டத்தார் தெய்வீக புத்திரர்களாக தேவசாயலை அறிந்து கொண்டு தமது ஒரே பேரானவரும் தமால் மிகவும் நேசிக்கப்பட்டவரும் நமது கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகளாக இருக்கவும் அதற்கு அத்தியாவசியமான தமது கிருபையினை ஒவ்வொரு கட்டமாய் பொழிந்து தமது நோக்கத்தின்படி வழிநடத்தியும் வருகிறார். தமது குமாரனுக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் செலுத்தின தியாக பலியாகிய இரத்தத்தின் மூலம் தெய்வீக கோபத்திற்கும் சாபத்திற்கும் உட்பட்டிருந்த நம்மை மீட்டு நமது பாவங்களை மன்னித்தார். இவ்வாறு நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் அல்லது விடுதலை பெற்றோம். ஆறு, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். எபேசியர் 1:14 வசனம். மனிதனுடைய பாவங்களுக்கு பதிலீடு செய்யும் பலியாக கிறிஸ்து தம்மையே கையளித்து மனுக்குலம் முழுவதையும் தன்னுடைமையாக்கிக் கொண்டார். யார் யார் சுவிசேஷ நிபந்தனைகளை ஏற்று கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தேவ தயவை பெற்று திருச்சபையாராக மனவாட்டியாக உயர்த்தப்படுகின்றனர். மனுக்குலம் 1000 வருட அரசாட்சியிலும் முதலாவதாக திருச்சபையார் அதன் அதிகாலை வேளையிலும் மீட்படைந்து உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பூமி மனிதனுடைய பூர்வாங்கமாக இருப்பதால் அதே இருபலியினால் இப்பூமியும் விலைக்கிரயத்துக்கு கொல்லப்பட்டது. ஆகவே சபிக்கப்பட்டிருந்த இப்பூமியும் சாபத்திற்கு நீங்கலாகப்பட்டு கர்த்தரின் தோட்டமாக பரதீசாக மாற்றப்படும். இதற்கான விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டாலும் தேவன் நிர்ணயித்த ஏற்ற காலத்தில்தான் பூமியானது நீக்கப்படும். 7, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:14 வசனம். இவ்வசனத்திலும் மீட்பு டெலிவரன்ஸ் என்று பொருள் தருகின்ற சொல் தமிழில் சரியாக பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் தவறுதலாக ரிடம்ஷன் விலைக்கிரயம் கொடுத்து விடுவித்தல் என்று பொருள் தரும்படியான வார்த்தை உபயோகிக்கப்பட்டுள்ளது. திருச்சபையாராகிய நாம் ஏற்கனவே பாவம் சாபங்களிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால் தேவனோடு இசைவுடையவர்களாய் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இவ்வசனத்தில் பாவங்களுக்காக செலுத்தப்பட்ட தியாக பலியை பற்றி வலியுறுத்தாமல் நமது பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டதையே பிரதானமாக அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். இருந்த போதிலும் செலுத்தப்பட்ட தியாக பலியை அப்போஸ்தலர் புறக்கணிக்கவில்லை. அதற்கு மாறாக நமது கர்த்தர் சிந்திய இரத்தத்தின் பலனாகவும் அவரின் மரணத்தின் மூலமும் பாவத்திற்காக செலுத்தப்பட்ட தியாக பலியின் மூலமுமே நம்மால் பாவத்தின் பிடியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் விடுபட முடிந்தது என்பதை அப்போஸ்தலர் எடுத்துரைக்கிறார். 8, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று டெலிவரன்ஸ் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30 வசனம். இந்த வசனத்திலும் நே சொன்ன விதமாக ஆங்கில வேதாகமத்தில் டெலிவரன்ஸ் என்ற வார்த்தைக்கு பதிலாக கல்வாரியில் செலுத்தப்பட்ட விலைக்கிரயம் என்று பொருள் தருக ரிடம்ஷன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் இவ்வசனத்திற்கு விலைக்கிரயம் கொடுத்து மீட்டல் ரிடம்ஷன் என்ற பொருள் பொருந்தாது. ஏனெனில் அந்த தியாக பலியானது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு உன்னதங்களில் வீற்றிருக்கிற தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரே தேவ புத்திரர் என்று எவரும் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டனர். தற்போது ஆவியை முத்திரையாக பெற்றவர்கள் தேவ புத்திர சிவிகார நிலையை காத்து கொண்டு தெய்வீக சாயலை அடைவதற்காக ஆவியை அணைத்து விடாமல் காக்க வேண்டும். தற்போது சுவிசேஷ அழைப்பை பெற்றவர்கள் யார் யார்
ஆவியில் முத்திரை போடப்பட்டார்களோ அவர்களே ஆவியின் முதற் கனிகளானவர்கள். இவ்வாறு முத்திரை பெற்றவர்கள் உன்னத ஆசீர்வாதமாகிய தெய்வீக சாயலை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் தந்தை நிமித்தம் ஏற்ற காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டியது அவசியம். அதுவே மீட்கப்படும் நாள், 1000 வருட அரசாட்சியின் நாள். கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய திருச்சபையார் அந்நாளில் சகாயம் பெறுவார்கள் என வேதம் கூறுகிறது. தேவன் அது நடுவில் இருக்கிறார். இது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். 46:5. யார் யார் பரிசுத்த ஆவியையும் அதன் முத்திரையையும் இழந்து விடுவார்களோ அவர்கள் பாவம், சாபம், மரணம் ஆகியவற்றினின்று மீட்கப்படும் அதிகாலை வேளையில் நடைபெறும் முதலாம் எழுத்தெழுதலில் பங்கடைய முடியாது. 9. ஆகையால் முதலாம் முந்தைய உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு டெலிவரன்ஸ், அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அறிந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். எபிரேயர் 9:15. மேற்கண்ட வசனத்திலும் ஆங்கில வேதாகமத்தில் டெலிவரன்ஸ் என்ற சரியான வார்த்தையை பயன்படுத்தாமல் ரிடம்ஷன் என்று தவறுதலாக மொழிபெயர்த்துள்ளனர். நமது கர்த்தரின் மரணத்தில் புறசாதியாரை காட்டிலும் இஸ்ரேலருக்கு அதிக பங்கும் அர்த்தமும் உண்டு. அதாவது ஆதாமின் நீர்களினால் ஏற்பட்ட சாபம், மரணம் இவற்றிலிருந்து வீட்டுக்கிரயம் கொடுத்து மீட்டதோடு மட்டுமல்லாமல் அதோடு கூட நியாயப்பிரமாண உடன்படிக்கையின்படி சபிக்கப்பட்டிருந்த யூதர்களுக்கும் சேர்ந்து மீட்பு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டளைகளை நிறைவேற்றாததால் இருவிதமான சாபத்திற்குட்பட்டிருந்தனர். முதலாவதாக ஆதாமின் நீர்கள் மூலம் சகல மண்குலத்திற்கும் இடப்பட்ட சாபத்திலும், இரண்டாவதாக பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய மோசேயின் மூலமாக தேவன் சீனாய் மலையிலிருந்து ஏற்படுத்தியிருந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையின்படியும் சாபத்திற்குட்பட்டிருந்தனர். இவ்விதமாக சாபத்திற்குட்பட்டிருந்ததை ஒரு பாடல் மிக அழகாக விவரிக்கின்றது. நியாயப்பிரமாணம் தந்த சாபம் ஆதி பெற்றோரின் ஈசியினால் விழுந்த வடு அனைத்தையும் ஒரேடியாக நீக்கி நம்மை மீட்டார் உத்தமர் இயேசு. 10. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை டெலிவரன்ஸ் பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டனர். எபிரேயர் 11:35. இந்த ஒரு வசனத்தில் மட்டுமே ஆங்கில வேதாகமத்தில் சரியாக விடுதலை என்று பொருள் தருகிற டெலிவரன்ஸ் என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கின்றனர். ஏனெனில் இவ்விடத்தில் ரிடம்ஷன் என்ற ஆங்கில சொல்லை உபயோகித்திருந்தால் வசனத்தின் கருத்தே தலைகீழாய் இருந்திருக்கும். ஆங்கில வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் விடுவித்தல், மீட்கப்படல், மீட்பர், ரிடீமர், விலைக்கிரயம் கொடுத்து மீட்டல், ரிடம்ஷன் போன்ற வார்த்தைகள் எபிரேய மூல மொழி சொல்லுக்கான சரியான பொருள் தரக்கூடிய ஆங்கில சொற்களாக இருக்கின்றது. உதாரணமாக ஹால் என்ற எபிரேய சொல்லுக்கு ஈடு செய்து விடுவித்தல் என்றோர் யங் மொழிபெயர்ப்பு கூறுகிறது. என் மீட்பர் ரிடீமர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19:25. உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்று நினைவு கூர்ந்தார்கள். 78:35. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரெடிம்ட். 103:4. அவன் விலைப்பட்டு கோணத்தில் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். ரெடிம் அவனுடைய பிதாவின் சகோதரனாவது, அந்த சகோதரனுடைய புத்திரனாவது, அவன் குடும்பத்தில் உள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம். லேவியராகமம் 25:48-49. விலையின்றி மீட்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ரெடீம்ட். ஏசாயா 52:3. 1 பேதுரு 1:18 ஒப்பிட்டு பார்க்கவும். மீட்பர் ரெடீமர் சியோனுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59:20. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 599 முதல்
அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.